21ஆம் திகதிக்கு பின்னரும் கட்டுப்பாடுகளா என்று அரசாங்கம் வழங்கிய பதில். இந்த வாரம் 21 லட்சம் குடும்பங்களுக்கு 5000 ரூபாய் கொடுப்பனவு. யாழ்ப்பாணத்தில் அதிகரிக்கும் மரணங்கள், மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். மீண்டும் விலையை உயர்த்திய பிரீமா. நாளுக்கு நாள் அதிகரிக்கும் தொற்று, மேலும் 2259 பேருக்கு கொரோனா. எக்காரணம் கொண்டும் நிவாரணம் வழங்க முடியாது, அமைச்சர் உதயன் கம்பன்பில உறுதிப்பட தெரிவிப்பு. யாழ்ப்பாண கடற்கரையில் இறந்த நிலையில் பாரிய திமிங்கலம். ஆளும் பொதுஜன பெருமுனவுக்குள் முரண்பாடு, ஒத்துக்கொண்டார் அமைச்சர் நாமல். கோவிட் மரணங்களில் இலங்கை 8வது இடத்தில். ஜனாதிபதியுடன் சந்திப்பு நடத்தவுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பு. 4 வாரங்களுக்கு ஊரடங்கை அறிவித்த இங்கிலாந்தின் பிரதமர். நாட்டில் எதிர்வரும் நாட்களில் பதிவாகின்ற கோவிட் நிலைமையை கருத்தில் கொண்டே 21ஆம் திகதி பயண கட்டுப்பாடு தளர்த்தப்படுவது குறித்து தீர்மானம் எட்டப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வல தெரிவித்துள்ளார். கொழும்பிலிருந்து நடந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் கோவிட் நிலைமையை கருத்தில் கொண்டு எதிர்வரும் 19 அல்லது 20ஆம் திகதிகளில் பயண கட்டுப்பாடு தளர்த்தப்படுவது குறித்து தீர்மானம் எட்டப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். அதை விடுத்து உலகில் தற்போது காணப்படுகின்ற நிலைமையின் பிரகாரம் யாராலும் முன்பே எதையும் கூற முடியாத சூழ்நிலை காணப்படுகின்றதாகவும் அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வல இதன் போது மேலும் தெரிவித்துள்ளார். கொரோனா காரணமாக பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு 5000 நிவாரண நிதி வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன் முதற்கட்டமாக 21 லட்சம் குடும்பங்களுக்கு இந்நிவாரண நிதி வழங்கும் நடவடிக்கை இவ்வாரம் முதல் முன்னெடுக்கப்படும் என சமூர்த்தி மற்றும் நுண்கடன் ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு 5000 ரூபாய் நிவாரண நிதி வழங்கல் குறித்து வினவிய போதே அவர் இதனை தெரிவித்திருந்தார். நாடு தழுவிய ரீதியில் பயணத்தடை அமுல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நடவடிக்கையினை அரசாங்கம் ஆரம்பத்திலிருந்து பொறுப்புடன் செயற்படுத்தியுள்ளது. கோவிட் வைரஸ் முதலாம் அலை ஏற்பட்ட போது 3 மாத காலமாக நாடு முழுமையாக முடக்கப்பட்டிருந்த போது சுமார் 50 லட்சம் குடும்பங்களுக்கு 5000 ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்பட்டது. இதன் போது 2ஆம் அலையின் போது பொருளாதார மட்டத்தில் பாதிக்கப்பட்ட 50 லட்சம் குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்க 25 பில்லியன் நிதியும் கடந்த ஏப்ரல் மாதம் சமூர்த்தி பயனாளர்கள் மற்றும் தெரிவு செய்யப்பட்ட 30 லட்சம் குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்க 12 மில்லியன் நிதி செலவிடப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை குறைவடைகின்ற போதிலும் மரணிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் தெரிவித்துள்ளார். எனவே அத்தியாவசிய தேவைகளுக்காக மாத்திரம் பொதுமக்களை வீட்டை விட்டு வெளியேறுமாறு அறிவுறுத்தியுள்ள யாழ் அரச அதிபர் சுகாதாரத்துறையினருக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். யாழ்ப்பாணம் நாவற்குழி பகுதியில் அமைந்துள்ள மாவட்ட செயலகத்திற்கு சொந்தமான நெல்களஞ்சிய சாலை கொரோனா தொற்றாளர்களுக்கான இடைத்தங்கல் சிகிச்சை நிலையமாக மாற்றப்பட்டுள்ளது. 200 நோயாளர்கள் படுக்கை வசதிகளை கொண்ட இந்த சிகிச்சை நிலையம் இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் யாழ் மாவட்ட இராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் பிரியந்த பெரேரா, மாவட்ட அரசு அதிபர், வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர், இராணுவ சிப்பாய்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை வடமாகாணத்தில் அமைக்கப்பட்டுள்ள 10வது இடைத்தங்கல் சிகிச்சை முகாம் இதுவென தெரிவித்துள்ள வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆறுமுகம் கேதீஸ்வரன், தடுப்பூசியை பெற்றுக்கொண்டவர்கள் அலட்சியமாக செயற்படக்கூடாது எனவும் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் முன்னணி கோதுமை மா விற்பனை நிறுவனமாகிய பிரீமா தனது உற்பத்தி கலவையில் ஒன்றாகிய மில்க் பிராண்ட் என்ற மா விலையை 3.50 ரூபாய் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகின்றது. இன்று தொடக்கம் இந்த விலை அதிகரிப்பு அமுலில் உள்ளதாக அந்த நிறுவனம் கூறியுள்ளது. அதன் அடிப்படையில் 50 கிலோ பிரீமா மில்க் பிராண்ட் மா பொதியின் விலை 4175 ரூபாய் என்றும், ரொட்டி செய்வதற்கு அதிகமாக பயன்படுத்தப்படும் கோதுமை மாவின் விலையும் 4 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மில்க் பிராண்ட் என்ற மாப்பொதி அதிகமாக பேக்கரி நிறுவனங்களால் கொள்வனவு செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.
இதுவரை 2,259 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்றிற்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 225,897 அதிகரித்துள்ளது. இதேவேளை கொரோனா தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1,90,464 அதிகரித்துள்ளது. மேலும் கோவிட் தொற்றிற்குள்ளாகி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 2,203 அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. எரிபொருள் விலைகள் அதிகரித்த நிலையில் மக்களுக்கு எந்தவொரு நிவாரணமும் வழங்க முடியாது என்றும் மக்கள் எரிபொருளை குறைவாகவே பயன்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் உதயன் கம்பன்பில தெரிவித்துள்ளார். எரிபொருள் இறக்குமதிக்கு அந்நிய செலாவணி இல்லாததே காரணம் என்றும் உலக சந்தையில் எரிபொருள் விலை குறைந்துவிட்டால் நாட்டில் எரிபொருள் விலையை குறைக்கும் வாய்ப்புள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு உலகில் எரிபொருள் விலை வீழ்ச்சியின் காரணமாக எரிபொருள் விலை உறுதிப்படுத்தல் நிதியில் ₹48 பில்லியன் தொகை சேர்க்கப்பட்டது. இது எரிபொருள் விலை அதிகரிப்பை தடுக்க உதவியது. இதன் மூலம் அதற்கு தீர்வு காணப்பட்டதாக அமைச்சர் கூறியுள்ளார். ஊர்காவற்துறை சுருவில் கடற்கரையில் இறந்த நிலையில் திமிங்கலம் ஒன்று கரையொதுங்கியுள்ளது. 32 அடி நீளமான கரையொதுங்கிய குறித்த திமிங்கலத்தை காலை 8:30 மணியளவில் மீனவர்கள் கண்டுள்ளனர். தொடர்ந்து மீனவர்களால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து குறித்த திணைக்கள அதிகாரிகளும் வருகை தந்துள்ளனர். குறிப்பாக வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் திமிங்கலம் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு கடற்றொழில் திணைக்கள உத்தியோகத்தர்கள், பொது சுகாதார பரிசோதகர்கள், காவல்துறையினர் வருகை தந்துள்ளதை அவதானிக்க முடிந்தது. ஆளும் பொதுஜன பெரமுனவுக்குள் ஏற்பட்டுள்ள முரண்பாடுகள் கட்சி பிரதிநிதிகளால் தீர்த்துக் கொள்ளப்படும் என அமைச்சர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். எரிபொருள் வெளியேற்றம் தொடர்பாக அமைச்சர் உதயன் கமன் பிளவிற்கும் பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளருக்கும் இடையே எழுந்த முரண்பாடுகள் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். எமது கட்சியில் எழுந்துள்ள முரண்பாடுகளை நாம் சந்தியில் நின்று பேச மாட்டோம். அவ்வாறு செய்ததில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு என்ன நேர்ந்தது என்பதையும் சுட்டிக்காட்டினார். ஆளும் கூட்டணிக்குள் நடந்த கலந்துரையாடல்களுக்கு பிறகு இந்த பிரச்சனை தீர்க்கப்படும் என்றும் அது தொடர்பில் விவாதிக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் தெரிவித்துள்ளார். COVID-19 வைரஸ் தொற்றாளர்களின் மரண எண்ணிக்கையின் அடிப்படையில் இலங்கை நேற்றைய தினம் உலகில் 9வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. கோவிட் தொற்று காரணமாக 124 பேர் உயிரிழந்ததாக நேற்று அறிவிக்கப்பட்டது. இலங்கைக்கு மேலாக அமெரிக்கா 8வது இடத்தில் உள்ளது. அமெரிக்காவில் நேற்றைய தினம் கோவிட் காரணமாக 205 பேர் உயிரிழந்துள்ளனர். அண்மைய காலத்தில் அதிகளவில் கோவிட் மரணங்கள் ஏற்பட்ட பல ஐரோப்பிய நாடுகளில் நேற்றைய தினம் இலங்கை அளவிற்கு மரணங்கள் ஏற்படவில்லை. கோவிட் மரணங்களின் அடிப்படையில் இலங்கை ஆசிய கண்டத்தில் 3வது இடத்தில் உள்ளது. ஆசிய கண்டத்தில் இலங்கையை விட இந்தியா மற்றும் இந்தோனேசியா ஆகிய நாடுகள் முன்னணியில் உள்ளன. கோவிட் மரணங்கள் உட்பட அது தொடர்பான புள்ளி விவரங்களை வெளியிடும் வோல்ட் மீட்டர் இணையதளம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை தமிழ் தேசிய கூட்டமைப்பு சந்திக்க உள்ளதாக தெரிய வருகிறது. குறித்த சந்திப்பு நாளைய தினம் பிற்பகல் 4 மணிக்கு இடம்பெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் சம்பந்தமாகவே இதன்போது கலந்துரையாடப்பட உள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பில் சம்பந்தன், சுமந்திரன் மற்றும் கட்சிகளின் தலைவர்களான மாவை சேனாதிராஜா, சித்தார்த்தன், செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோர் பங்கு கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை கோட்டாபய தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் நடத்த 1வது சந்திப்பு இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்தில் கடந்த சில நாட்களாக கொரோனா வைரஸ் பாதிப்பு புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. கொரோனா பாதிப்பு அதிகரிக்க தொடங்கியுள்ளதை கருத்தில் கொண்டு பிரதமர் போரிஸ் ஜான்சன் மேலும் 4 வாரங்களுக்கு ஊரடங்கை நீடிப்பதாக அறிவித்துள்ளார். இருபத்தோராம் திகதிக்கு பின்னரும் கட்டுப்பாடுகளா என்று அரசாங்கம் வழங்கிய பதில். இந்த வாரம் 21 லட்சம் குடும்பங்களுக்கு 5,000 ரூபாய் கொடுப்பனவு. யாழ்ப்பாணத்தில் அதிகரிக்கும் மரணங்கள், மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். மீண்டும் விலையை உயர்த்திய பிரீமா. நாளுக்கு நாள் அதிகரிக்கும் தொற்று, மேலும் 2,259 பேருக்கு கொரோனா. எக்காரணம் கொண்டும் நிவாரணம் வழங்க முடியாது, அமைச்சர் உதயன் கம்பன்பில உறுதிப்பட தெரிவிப்பு. யாழ்ப்பாண கடற்கரையில் இறந்த நிலையில் பாரிய திமிங்கலம்.
ஆளும் பொதுஜன பெருமுனவுக்குள் முரண்பாடு ஒத்துக்கொண்டார் அமைச்சர் நாமல் கோவிட் மரணங்களில் இலங்கை 8வது இடத்தில் ஜனாதிபதியுடன் சந்திப்பு நடத்தவுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பு 4 வாரங்களுக்கு ஊரடங்கை அறிவித்து இங்கிலாந்தின் பிரதமர்